பின்னால் சாய்ந்தாடும் சர்க்கம் இருக்கு பயல கொழுப்ப பாரு யானை பஸ்குரு சோழ தீவணி போற பசியில பார முழுங்கிறே கார பசுவோட கனவு பழுக்கி நடத்தும் கிருத்து பல்லவி பிடிச்ச பாட்டு பிடித்த பல்லவி அப்பா இல்லாத பொண்ணவ வயசு கோளாறுல எல்லாரும் பண்ற தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்க. அது மட்டும் இல்ல, உங்க காதல் உண்மையானதுன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் மனப்பூர்வமா? தங்கச்சி மேல அக்கறையில நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கல்யாணத்தை பத்தி யோசிக்கக்கூடிய நிலைமையில இப்ப நான் இல்லை. நான் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். எனக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு லைஃப் பார்ட்னரா வரணும்னா அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ், தகுதிகள் வேணும். அப்ப மீரா? மீரா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான், என் கூட ஒர்க் பண்ற ஒரு நல்ல கொலீக் அவ்வளவுதான். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்லை. மிஸ்டர் நந்தன், இது ஒரு சாதாரணமான கிராமம். எங்க உங்க சிட்டி மாதிரி ஊர் சுத்துறது டேட்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா தப்பா நினைப்பாங்க. கூட ஒர்க் பண்றவளுக்கு பைக்ல லிஃப்ட் கொடுத்ததுனாலயோ இல்ல சேர்ந்து காஃபி குடிச்சதுனாலயோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? தயவு செஞ்சு இனிமே அவளை ஏமாத்த வேண்டாம். நிறைய பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பம் எங்களோடத, எந்த கெட்ட பேரையும் எங்களால தாங்கிக்க முடியாது. என்னால ஒரு பிரச்சனையும் வராது, போதுமா? இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை இந்த விஷயமா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நந்தனை போய் பாத்தியா? ஓ, அதுக்குள்ள உனக்கு நியூஸ் வந்துருச்சா? ஆமா, உன்னை யாரு நந்தனை போய் பார்க்க சொன்னது? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அதை பத்தி என்கிட்ட கேட்டா போதும். ஒரு ரவுடி பையனோட பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையும் நந்தனையும் பிரிக்கணும்னு நினைக்காத. எப்படி இவ்வளவு சீப்பா நடந்துகிட்ட? ஆமாண்டி, சீப்பா தான் இருக்கு. ஒரு பேரு ஜாதி தெரியாத ஒருத்தன் கூட நீ பழகுறதுதான் ரொம்ப சீப்பா இருக்குடி. இப்ப நான் சொல்ற கேட்டுக்கோ, நான் நந்தனை விரும்புறேன். நான் அவர் கூட பல இடத்துக்கு போவேன் வருவேன், அதை பத்தி எல்லாம் நீ கேட்க வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு அவன் கூட பழகல, தெரிஞ்சுக்கோ. உனக்கு காம்ப்ளெக்ஸ் கா? ஒரு ரவுடிய விட எனக்கு நல்ல பையன் கிடைச்சிட்டாங்கிற காம்ப்ளெக்ஸ் உனக்கு? ஆமாண்டி, சொல்றதுல கேட்டீங்களா?
ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. குடும்பத்துக்காக கடன் வாங்கி அதை திருப்பி தர முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு பாவப்பட்ட ஜீவனோட வீடு இது. இப்படி கண்டவனோட சுத்தி தெரிஞ்சு இனி இந்த குடும்பத்தோட பேரை கெடுக்காத. உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துடுறோம், இங்க வந்து கலாட்டம் பண்ணாதீங்க. என் புருஷன் ஊர்ல இல்ல, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. மான மரியாதை பத்தி பேசுறியா, அதெல்லாம் நீ பேசாத, உள்ள போய் தேடி பாருங்கடா. ஏய் மரியாதையே போயிடுங்க. ஆம்பளைங்க இல்லாத நேரமா பார்த்து என் வீட்டுல வந்து கலாட்டம் பண்றீங்களா? எல்லாரையும் வெட்டி எரிஞ்சிருவேன், போங்கடா இங்க இருந்து. அக்கா என்னக்கா இதெல்லாம், கடனா கொடுத்த காசை திரும்ப கேட்க வந்தா இப்படியா நடந்துக்கிறது? நாங்களும் எத்தனை தடவை கேட்டு வந்துட்டோம், அடுத்தவங்கிட்ட காசை கேட்டு வாங்கிட்டு வந்து அதில் நல்லா தின்னு கொழுத்துட்டு வட்டியையும் அசலையும் திரும்ப கேட்டா நீ அருவாள் எடுத்து வெட்ட வருவே. வெட்டடி வெற்றி. ரவுடி சத்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம், என் தொழில தலையிடுற வேலை வேண்டாம், அப்புறம் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், ஊர்க்காரங்க முன்னாடி மரியாதை கட்டுறோம். தேவையில்லாம தலையிடாத போ. போலன்னா என்ன பண்ணுடா? டேய் 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 நகலா, கையிறா கையிறா. யார் மேலடா கை வச்சிருக்க? அப்பாடா இவரு. அப்பானா யாரு? கடவுள், தெய்வம், ஆண்டவன், திமிர் பிடிச்ச ராஸ்கல், மன்னிப்புகள்டா. மன்னிச்சிருக்க செட்டியார், அயோக்கிய பசங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன். அம்மா தாயே, நீ பணத்தை பத்தி எதுவுமே கவலைப்படாத, நீ போ, பணம் வரும்போது கொடுத்தா போதும், நீ உள்ள போ, உள்ள போ. டேய் போங்கடா, போங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க, இருது போங்க. நீ ரொம்ப நல்லா நடிக்கிறடா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், டைம் இருந்தா சொல்லு. இதை பார் தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அப்பா மேலே கையெழுத்துக்கொண்டது மட்டும் ரொம்ப தப்பு. நகுலா, அப்பா இல்லாமல் வளர்ந்தவண்ணா, அப்பாங்கிற வார்த்தையை வாழ்க்கையில் ஒரு முறை கூட சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லாதவன்ப்பாண்ணா. ஆனால் நீ அப்படி இல்லை, உனக்கு அப்பா இருக்காரு, தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கான், நம்ம கடவுளே அப்பா அம்மா தானே. நீ படித்தவன், புத்திசாலி, ஒவ்வொரு முறை நான் ஃபோன் பண்ணும்போதும் சாக்கு